கோடம்பாக்கும் சுத்தி வந்தங்க, அத கோயிலாட்டம் வணங்கி நின்னங்க. கோடம்பாக்கம் சுத்தி வந்தங்க, அத கோயிலாட்டம் வணங்கி நின்னங்க. சென்னை சொடியோ ஏறி வந்தாங்க, லைப்ப தேடி தெரு தெருவாலஞ்சி நின்னோங்க. வீட்டை பிரிஞ்சு வாடினோமுங்க, நாங்க வெற்றி நம்பி ஓடினோமுங்க. கோடம்பாக்கும் சுத்தி வந்தாங்க, அத கோயிலாட்டம் வணங்கி நின்னோங்க. நடிகனாக ஆசைப்பட்டு நடிச்சு நானும் காட்டு நின்று இயக்குனரை தேடி போனங்க. சான்ஸ் இல்லை என்று சொல்லிவிட்டாங்க. நடிகனாக ஆசைப்பட்டு நடிச்சு நானும் காட்டு நின்று இயக்குனரை தேடி போனங்க. சான்ஸ் இல்லை என்று சொல்லிவிட்டாங்க. விரட்டி அடித்த இயக்குனரால் வெற்றி மாலை சூடி நாங்கள் நல்ல பெயர் எடுத்திடுவோமே, நடிப்புக்கு நல்ல புகழை கொடுத்திடுவோமே. கோடம்பாக்கும் சுத்தி வந்தங்க, அத கோயிலாட்டும் வணங்கி நின்னுங்க. கணேஷ், சவுண்ட் செக் பண்ணியாச்சாப்பா? பாலா, ரோல் போலாம்ல, நீங்க ரெடியா? சேதுனா, போலாமா? போலாம். இந்த இன்டர்வியூவில் யூஷுவலான கேள்வி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். வித்தியாசங்கிறது பார்க்குற ஆடியன்ஸ் சொல்லிட்டுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ கேளுங்க. உங்கள் எல்லா படமுமே பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா கலெக்ஷன், மக்கள்கிட்டையும் நல்லா வரவேற்பு. உங்களுக்கு அவார்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இது வரைக்கும் எந்த அவார்டும் கிடைக்கலையே. எனக்கு இந்த அவார்ட்லாம் பெருசாக உடன்பாடு இல்லைங்க. இங்கே யாரும் அவார்டுக்காகலாம் படம் பண்ணுறதில்லை, அப்படி பண்ணவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன பிடிக்குமோ, நான் அதை தான் பண்ணுறேன். ஆனால் ஒரு ஆக்டருக்கு அவார்டுன்றது ஒரு ரெகக்னிஷன் இல்லையா? கரெக்ட். எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இங்கே மக்களோட அபிமானம் தான் ரொம்ப முக்கியம். நாலு பேர் சேர்ந்தெடுக்கிற முடிவில் எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. உங்கள் எல்லா படத்துலேயும் ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்குது, அது எப்படி நீங்கள் புல் பண்ணுறீங்க? நான் நேசிக்கிற அந்த தொழில் இதை சார்ந்த ஒரு தேடல். அது போக நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருந்திருக்கும், அதை என் படத்தில் வர சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சேதுண்ணா, இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னு தெரியும், அதை பற்றி ஏதாச்சும் பேச விரும்புகிறீங்களா? அதை நான் ஸ்ட்ரகிளாக பார்க்கல, அனுபவமாக பார்க்குறேன். நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு ஜேர்னி இருந்திருக்கும், கஷ்டமோ நஷ்டமோ. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அடையணும்னா அதை தாண்டி தான் பயணிக்கணும் இல்லையா? உங்கள் ரியல் லைஃப்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். அப்படி ஏதாவது ஒரு அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? லேட் ஆகுது சூர்யா, அங்கிள் வந்துருவாருமா, சீக்கிரம் கிளம்பு. டெய்லி வெயிட் பண்ண வைக்காத சேது, டைம் ஆறுதுப்பா. ஆடிஷன் நல்லா பண்ணு, பிரேக்ல கால் பண்றேன். இவனை கவலைப்படாத ஜான், இந்த ரோல் கண்டிப்பா கிடைச்சிரும். ஏன்னா இந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், அவரே டைரக்டா ப்ரொடியூசர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன் இருக்காரு. கிடைச்சிரும் தெரியும், கிடைக்காட்டியும் பரவாயில்ல. இந்த வீட்டு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போட்டு குழப்பிக்காத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஒர்க்லேயும் எக்ஸ்ட்ரா ஓட்டி கேட்டிருக்கேன், அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ வந்து கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போது. இது இப்படி இருக்க போகிறதுடா, கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும். நான் ஒன்றும் ஆடம்பர வாழ்க்கைக்கெல்லாம் ஆசைப்படலை, நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கணும். ஓ, ஒரு வாட்டி அக்கா கிட்ட காசு கேட்கறச்ச கஷ்டமா இருக்கு, ஏன் எங்களை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்னை கேட்குற மாதிரி இருக்கு. உனக்கும் குழந்தைக்கும் நல்ல எதிர்காலம் கொடுக்கறதில்ல தவறிட்டிருந்தேன், உண்மைதான். இது எப்படி இருக்க போறோம் தெரியும், நம்பிக்கை இருக்கு. ஒரு விஷயம், நானும் சூரியவும் கனவுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டோம். இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வேற யார்கிட்ட சொல்றது? என்னையா மியூசிக் டைரக்டர் போய் பார்த்தியா? ஆ, பார்த்தேன் சார். நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டீங்களாமே, அவர் ஒரு ரெண்டு மூணு போட்டு காமிச்சார். பார்த்துக்கலாம் சார், நான் வேலை வாங்கிடுவேன். அதெல்லாம் நல்லா தான் பண்ணுவார். அந்த கேமராமேன் என்னாச்சு? கேமராமேனுக்கு மட்டும் வெட்டு சார் வச்சுக்கலாமா? நான் சொன்ன கேமராமேன் வந்து நம்ம கம்பெனி டெக்னீஷியன், ஏற்கனவே நாலஞ்சு படத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கணும். பேசாமல் அவரையும் யூஸ் பண்ணிக்கேன்.
சரி சார். அப்ப ஹீரோ சார்? ஹீரோ சொல்ல மாட்டேன், ஜஸ்டின் சார் டெக்னிக் பேசிட்டேன், இப்ப கதையை சொல்லு. சொன்னாலும் அப்புறம் என்னன்னு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் சார். அப்படி இல்லை சார், என் கதை மேல நம்பிக்கை இருக்கு சார். புது முகத்தை போட்டா ரொம்ப கரெக்டா இருக்கும் சார். என்னப்பா கதை நம்பர் 1008 கதை இருப்பீங்க சொல்லு. அதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுக்க முடியாது, ஜனங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் படம் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் காசு நான் போடுறேன், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தான் தெரியும். அப்படி ஒன்றும் சொல்ல சார், இந்த கதையை நான் யோசிக்கும் போதே ஒருத்தர் மைண்டில் வச்சு தான் சார் யோசிச்சிருந்தேன். ஸோ அவர் பண்ண தான் சார் ரொம்ப கரெக்டாக. என்னப்பா நான் சொல்கிற ஹீரோட நீ சொல்கிற ஹீரோ பெரிய ஆளா? என்னப்பா அப்படிலாம் இல்லை சார், அவரே வந்திருக்கார் சார். நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும் சார். கொஞ்சம் பாருங்கள். சரி முடிவோடு தான் வந்திருக்க, கூப்பிட்டு பார்க்கலாம். சரி சார் நான் கூப்பிட்றேன் சார். நான் சொன்னேன் சார் சேது இவர் தான் சார். சார் வணக்கம் சார், நான் சேது. நான் உங்கள் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படத்தையும் ஒன்று விடாமல் பார்த்துறேன் சார். நம்ம ப்ரொடக்ஷன் நல்ல படம் தான் போகிறேன் எப்பயுமே. உதய் உன்னை பற்றி பெருமையாக சொன்னாப்பில், உனக்கு அப்படி என்ன தெரியும் சார்? நான் ஆக்டிங் படிச்சிருக்கேன் சார், அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன், இப்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கேன். ஆக்டிங் தெரியாதான் ஆக்டிங் ஸ்கூல் போகல, ஸ்டேஜ் பிளே இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் சின்ன சின்ன பசங்களே இப்போ கேமரா எடுத்துக்கிட்டாங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படி, ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சிருக்கியா நீ? நான் சில ஃபீச்சர் ஃபிலிம்ஸில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் சார். ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா இப்போ? ஸ்கிரிப்ட் இல்லைனா ஏதாச்சும் டயலாக் பேப்பர் கதை இதெல்லாம் கொடுத்து கூட இல்லையா சார? அதான் நீ ஆக்டிங் ஸ்கூல் போயிருக்கிய, ஏதாவது எடுத்து விட அதுலேருந்து ஏதாவது பண்ணு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மூணாவது உலக போர் தொடங்கி ரொம்ப நாள் ஆகுது, அது பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைங்களுக்கு எதிராகவும் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டுருக்கு சார். 2013 1000 ஆணுக்கு நிகராக 850 பொண்ணுங்க மட்டும்தான் இருந்தாங்கன்னு சென்சர் சொல்லுது. 2018 34,000 ரேப் கேசஸ் பதிவாயிருக்கு நம்ம ஊரில். இந்த நிலைமை நீடிச்சுன்னா இந்த ரேப் கேஸோட எண்ணிக்கை நினச்சி பார்த்துருக்கீங்களா? நினச்சாலே பயமாக இருக்குல்ல. நம்ம அழிக்கிறது பெண் இனத்தில் இல்லை சார், நம்ம இனத்தை. நிருபயா, ஆசிஃபா, ஆசிமா, இன்னும் உங்களுக்கு தெரியாமல் எத்தனை பெண் குழந்தைங்க செத்துட்டுருக்காங்கன்னு தெரியலையே சார். இதெல்லாம் பேசுறதுக்கு மீடியா கிட்ட டைம் இல்லை, அதை பற்றிலாம் கவலை இல்லையே. இவ்வளோ ஏன் சார், நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கூட நடக்கலாம் சார். அப்பவும் இப்படியே தான் பார்த்துட்டு சார் இந்த இமோஷன் ஓகேவா சார்? கண்ணில் கண்ணில் முடிஞ்ச எமோஷன் தான் அவார்டு தான் கிடைக்கும். என்ன தாய் இன்னைக்கு ட்ரெண்டு காமெடி தான், காமெடி தான் வருமா உனக்கு? வரும் சார், காமெடி ட்ரை பண்ணுறேன் சார். ஏதாவது பண்ணு. வேரியஸ் லாஃப்டர் வேணா உங்களுக்கு நான் படி கட்டுறேன் சார். பிரம்மாண்ட சிரிப்பு சார், இது ஒரு வெரைட்டி சார். அப்புறம் ஆஸ்துமா சிரிப்புன்னு ஒன்று இருக்கு சார், அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இது ஒரு வெரைட்டி சார். அப்புறம் இந்த ஊர் பக்கம்லாம் லந்து சிரிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க சார், அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. என்ன உதய் கோமாளியெல்லாம் கூட்டு வந்திருக்க? சினிமா சான்ஸ் கேட்டு நம்ம கோடிக்கணக்கில் படம் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஜஸ்டின் தெரியல, அவன் ஃபிசிக் எப்படி இருக்கு தெரியல, உன்னை பார்த்தா ஹீரோ மெட்டீரியல் மாதிரி தெரியல. சட்டையை கழட்டி சார். சட்டை இருக்கு சார், இங்கேயே கழட்டாலும் நீ லொக்கேஷன் எப்படியா கழட்ட? என்ன உதய் நான் சொல்கிற ஆள் வச்சு படம் பண்ணுறதா பண்ணு, இல்லை அவன் கதை வச்சுட்டு போ, நான் வேறு டேரக்டர் வச்சு படம் பண்ணிக்கிறேன். தம்பி ஒரு நிமிஷம், நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். 100 படத்துக்கு மேலே நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு ஷார்ட் ஃபிலிம் வேணால் பண்ணலாம், நீ ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண முடியாது. இனிமேல் ஃபியூச்சர் ஃபிலிம் கனவே நீ மறந்துடு, கிளம்பி கிளம்பு கிளம்பு. ஹலோ சிது, ஆடிஷன் எப்படி போச்சு இன்னைக்கு? சொல்கிறோம் சினிமா ஆடிஷன்லாம் வேணாண்டா, எவ்வளோ போதும். சூர்யாவுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவும் உனக்கு ஒரு நல்ல கணவனாவும் நான் எனக்குமே இருந்ததில்லடா. இனியாச்சும் ட்ரை பண்ணண்டா, பக்கம் சொன்ன மாதிரி அந்த வேலைக்கு நான் போறேன்டா. Thank you.
சேது, உன் கனவுக்கு இடைஞ்சலாம் நானும் சூர்யாவும் இன்னைக்கு இருக்க மாட்டோம். அதனால நாங்கள் உன்னை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு இருக்கேன். நீ எங்களை தேடுறதுக்கு பதில் உன் கனவை தேடிப்போ. அந்த பயணத்தில் உன் கூட இல்லைனாலும் உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன். ஓ, ஒரு வாட்டி அக்கா கிட்ட காசு கேட்கறச்ச கஷ்டமா இருக்கு. ஹலோ. ஹலோ சேது, நான் உதவி பேசுகிறேன். அன்னைக்கு இந்த ஆடிஷனுக்கு அப்புறம் நானே பேசணும்னு நினச்சேன், என்னை பேச முடியல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சாரி சேது, அன்னைக்கு நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அடுத்த ஒரு வெப்சீரிஸ் நானே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஓகே சார். அதில் நீங்கள் லீட் ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அப்போது நீ ஈவினிங் மீட் பண்ணலாமா? கண்டிப்பாக சார். சூப்பர் சேது, இன்னும் ஈவினிங் ஒரு 5 o'clock மீட் பண்ணி நான் ஃபர்தராக பேசிக்கிறேன். ஷூர் சார், ஷூர் சார். கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். டெஃபினட்டாக சார். அப்புறம் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாய்ப்பு கிடச்சிச்சு? எங்கள் வெப்சீரீஸை பார்த்த ஒரு ப்ரொடியூசருக்கு ஒருத்தருக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சி போய் இதே ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ண உதய் அப்ரோச் பண்ணார். ஸோ உதய் மூலமாக கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். கேமரா ரோலிங். பனி விழும் இரவு, சீன் 1, டேக் 1. ஆக்ஷன். உங்கள் கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஓ, ரிசர்ச்லாம் பயணம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. ஆமாம், வெளி ப்ரொடக்ஷனுக்கு 2 படம் பண்ணிட்டுருக்கேன். அது போக என்னுடைய பேனர் நான் லான்ச் பண்ணுறேன். அப்படின்னா இந்த வருஷம் 3 படம் நீங்கள் நடிக்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் 2 படத்தில் மட்டும் தான் நடிக்கிறேன். 3வது ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ணுறோம். ஒரு புதுமுக நடிகரை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என் லைஃப்பில் ஒரு குவிக் ரீவெண்ட் போன மாதிரி இருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க உங்களுக்கும் இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கும் நன்றி. கோடம்பாக்கும் சுத்தி வந்தங்க, அது கோயிலாட்டும் நின்னுங்க.